தெரியாதா என்ன? பிரிட்டானியா குட்டி. குட்டி லிங்க இது பெஸ்ட். கோடிக்கணக்கில் ஏமாற்றியதாக லேடி டாக்டர் மீது குற்றச்சாட்டு. நடந்ததை அறிந்த அமெரிக்காவில் இருக்கும் லதாவின் அண்ணன் 5 லட்சம் ரூபாயை பவதாரிணி பெயருக்கு அனுப்பி ஓரளவு கடனை அடைக்கும்படி சொல்லியிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு அண்ணன் அனுப்பிய பணத்தில் மீதி இருக்கும் 1 லட்சத்தை தன் செலவிற்கு தரும்படி கேட்டிருக்கிறார் லதா. அந்த தொகையை வாங்க போன லதா வங்கியில் நடந்து கொண்ட விதம் பவதாரிணியை எரிச்சல் அடைய வைத்திருக்கிறது. என்னோட செக் எழுதி கொடுத்தேன், போயிட்டு என்னோட சிஸ்டர் ஓன் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர்னு சொல்கிற நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை, அதுவும் பவதாரிணிக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்லை. நீ வந்து 1,000,000 ரூபாய் வாங்கிட்டு போகிற அப்படின்னோடனே, இல்லை மேடம் இந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது ஓடி ஃபெசிலிட்டிஸ் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ திஸ் ஆட்டிடியூட் வாஸ் லிட்டில் பிட் இரிட்டேட்டிங். அத்தோடு முடிந்திருக்கிறது பவதாரிணி லதா தொடர்பு. தேவேந்தர் சிங் பேடி டாக்டர் லதாவை பற்றி திடுக்கிட வைக்கும் உண்மைகளையும் அவர் செய்த மோசடி வரலாறுகளையும் இவரே ஆராய்ந்து கண்டுபிடித்து குற்றம் குழுவினரிடம் வாக்குமூலமாக தந்திருக்கிறார். அது மீட் பண்ணாச்சு, நம்மளுக்கு அவங்களை பற்றி எதுவுமே தெரியாது. என்ன இந்த மாதிரி டாக்டர் இருக்கு, என்ன இந்த மாதிரி ஆள் இருக்காங்க, எப்படியும் முன்னாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் என்மேல ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு 3,60,000 ஏமாத்துவச்சு. தொழில் ரீதியாக ஏற்பட்ட பழக்கம் நட்பு நிலைக்கு மாறி இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் வந்தது, தேவேந்தர் சார் நம்மள்கிட்ட பணம் கூட இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான், என்கிட்ட 2 சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கூட நான் உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் நாள் தாங்கலாமா? சரி வந்தாதான் ஒன்றும் கஷ்டம் இல்லையே, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானா பண்ணலாம், யாரும் ஒரு கஷ்டம் இருந்தால் நம்ம யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்படி எனக்கு வீட்டில் வந்தாச்சு. அவ்வப்போது தேவேந்தர் சிங்கிடம் கடனாக கேட்டு பணம் வாங்கிய டாக்டர் லதா திடீரென்று ஒரு நாள் அங்கிருந்து சொல்லாமல் காலி செய்துவிட்டு போயிருக்கிறார். சுமார் 1 மாதத்திற்கும் மேலாக லதாவை தேடி அலைந்த சிங் ஒரு நாள் அவர் தங்கியிருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். இதுவரை கொடுத்த கடன் 3.5 லட்சமாகி விட்டதை சொல்லி பணத்தை கேட்டிருக்கிறார். அந்த நேரத்திற்கு பொய் சொல்லி சமாளித்து விட்ட லதா கடனை திருப்பித் தராமல் நாட்களை கடத்தியிருக்கிறார். பேங்கில் லோன் வாங்கி அதை அப்படியே தந்து விடுகிறேன் என சொல்லியிருக்கிறார். சார் நீங்கள் டாக்டர் லதாவுக்கு லோன் கொடுக்க போகிறீங்க, அதை இன்னைக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு தான் டாக்டரம்மா சொல்லிச்சு நீங்கள் கூட வாங்க, உங்களுக்கு முன்னாலே அதை டிடி வாங்கி உங்களுக்கே கொடுத்துறோம். அப்படி ஒன்றும் இல்லையே, மேனேஜர் சொன்னார் என்கிட்ட. அது லோனே ரிஜெக்ட் ஆகிப்போச்சு. ஏன் சார் லோன் ரிஜெக்ட் ஆகிப்போச்சு? அது டாக்டர் லதா ஒரு 15 பேங்க்லேருந்து லோன் வாங்கிட்டு இருக்கு. இது பேங்கோ அவங்களுக்கு அவங்க லோன் வாபஸ் ஒரு பைசா கூட கொடுக்கறது. ஏறக்குறைய 65 வங்கிகளில் லதா அக்கவுண்ட் வைத்திருந்ததையும் மேலும் 100க்கும் மேற்பட்ட மோசடி வழக்குகள் அவரது பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் கண்டு பிரமித்து போனார் தேவேந்திர சிங். லதா எங்கே எவ்வளவு சொத்துக்கள் வாங்கி இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களையும் திரட்டியிருக்கிறார். தான் சேகரித்த அத்தனை விவரங்களையும் எடுத்துக்கொண்டு காவல்துறையினரிடம் சென்ற சிங் லதா மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தது 2005 மார்ச் மாதம். டாக்டர் லதா அடுத்து குறிவைத்ததாக சொல்லப்படுவது சுரேந்திர கோத்தாரி என்ற ஃபைனான்சியர். தெரிந்த ஒரு நபர் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு டாக்டர் லதா பிடிஎஸ் அவர்கள் வந்து ஃபைனான்ஸ் கேட்டு மடிப்பாக்கத்தில் உள்ள ஒரு சொத்தின் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த பத்திரத்தின் மீது எங்களுக்கு கடன் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 2 தவணையாக 6 லட்சம் ரூபாய் எங்களுடைய கட்சிக்காரர் வந்து அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 மாத தவணை தான் அவர்கள் திருப்பி செலுத்தி உள்ளார். அதன் பிறகு எந்த விதமான பணமும் எந்த விதமான பொறுப்பான ஒரு பதிலையும் அவர்கள் அளிக்கவில்லை. அதன்
அடிப்படையில் சொத்தை ஏலத்திற்கு கொண்டு வரும் நோக்கத்தில் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று இந்த பத்திரத்தின் நகலை நாங்கள் பெற்று பார்த்தபோது அவர்கள் பதிவு செய்திருந்த பத்திரமும் எங்களிடம் கொடுத்திருந்த பத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக காணப்பட்டது. அவங்க பதிவு செய்திருந்த பத்திரத்தில் ரெண்டாவது பக்கத்தில் வந்து 500 ரூபா ஸ்டாம்ப் தாள் பேப்பர் கொண்டது, எங்க கொடுத்த பத்திரத்தில் வந்து ரெண்டாவது பக்கம் வந்து 1000 ரூபாய் தாளை கொண்டது. கையெழுத்துக்கள் முரண்பாடாக இருந்தன, சார் பதிவாளரின் அச்சுக்கள் முரண்பாடாக இருந்தன. இவர்கள் ஐடென்டிஃபை செய்யப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் நபர்களின் கையெழுத்துக்கள் வேறுபாடாக இருந்தன, பத்திரங்களின் எண்ணிக்கை வேறுபாடுகளாக இருந்தன. இவை அறிந்து இது போலியான பத்திரம் என்று தெரிய வந்த பிறகு இவர்களை அணுகி பணத்தை திருப்பி கொடுக்குமாறு கேட்டோம். பணம் திருப்பி கொடுப்பதாக பலமுறை வாக்களித்தும் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. மோசடி பெரிய அளவில் இருப்பதை கண்டுபிடித்ததும் சுரேந்தர் கோத்தாரியின் வழக்கறிஞர் தரப்பு அது தொடர்பான ஆதாரங்களை திரட்டி இருக்கின்றனர். விடாமுயற்சியுடன் மாநகராட்சி ஆணையரிடம் முறையிட கைது செய்யப்பட்டார் டாக்டர் லதா. இத்தனை வருடங்களாக போலீசில் சிக்காமல் இருந்த டாக்டர் லதா மத்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டது எப்படி? ஒரு 1.5 வருட காலமாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஸ்கேனிங் முறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஸ்கேனிங் முறை பிரகாரம் அவர்கள் பதிவு செய்யும் பத்திரத்தின் அந்த நகலையே ஸ்கேன் செய்து சார் பதிவாளர்களிடத்தில் வைத்து விடுகிறார்கள். நாங்கள் சான்றிட்ட நகலை கேட்கும் பொழுது இந்த ஸ்கேன் செய்யப்பட்ட பத்திரம் ஜெராக்ஸ் எடுத்து எங்களிடம் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக வந்த பத்திரத்தை தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மோசடி அம்பலுக்கு வந்தது. டாக்டர் லதா கைதான பிறகுதான் அவரால் ஏமாற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ராமன் ஏமாந்த கதை பரிதாபமானது. சுமார் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து என்னோட எங்கிட்ட ஒரு 3 லாக்ஸ் கடன் கேட்டாப்ல. இதை வந்து டிநகர் பார்த்தசாரதி புறத்தில் இருக்கும் அவருடைய வீட்டை வந்து எனக்கு கிரைம் பண்ணி கொடுப்பதாக சொன்னார். அந்த வீட்டில் பேர் எந்த விதமான கடனும் இல்லை, பாக்கியம் இல்லை, அதை அப்போ மீறி தொகையை வாங்கி கொண்டு உங்களுக்கு கிரைம் செய்து கொடுக்குறேன் என்று சொன்னார். மேற்கொண்டு இப்போ 1 மாத காலமாகத்தான் எனக்கு வந்து அந்த வீட்டில் கடன் இருப்பதாக தெரிய வருகிறது. அவருடைய நண்பர் ரிச்சர்ட் என்பவர் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. நான் அது சம்பந்தமாக பேங்கில் பேங்கில் தொடர்பு கொண்ட பொழுது சொன்னார்கள் இந்த மாதிரி 17 லட்ச ரூபாய் கடன் இருப்பதாக சொன்னார்கள். டாக்டர் லதா கைது செய்யப்பட்டு விட்டாலும் அவர் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை. டாக்டர் லதா தனி ஆளாக இவ்வளவு மோசடிகளையும் செய்திருக்க முடியுமா? சென்னையை தாக்கி இருக்கும் இந்த மோசடி பூகம்பம் தமிழ்நாடு அளவில் மிக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்த போவது மட்டும் நிச்சயம். திருப்பதி வெங்கடாச்சலபதி கண் திறந்த அதிசயம்.